நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மதிமுக இரண்டாக உடைந்தது. மதிமுகவில் இத்தனை நாளும் அவைத் தலைவராக இருந்த துரைசாமி தலைமையில் ஒரு அணியும், வைகோவுடைய மகனாக இருக்கின்ற துரை வையாபுரி வைகோ அவருடைய தலைமையில் ஒரு அணியுமாக செயல்படுகிறது. ஏன் உடைந்தது என்ற ஒரு வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம். வைகோ அவரை மாதிரியான பார்லிமெண்டேரியன் வந்து யாருமே கிடையாது. அதாவது நாடாளுமன்றத்தை அந்த அளவுக்கு அதிரச் செய்வார். தமிழக மக்களுடைய நலனையும் தமிழ்நாட்டுடைய நலனையும் திராவிட கொள்கையும் அதாவது நாடாளுமன்றம் வரைக்கும் ஓங்கி ஒழித்தவர் திமுகவுடைய அடையாளமாக திமுகவுடைய தீப்பொறி ஆறுமுகம் இருக்கார் பாருங்க. அவர் அது வந்து பார்த்தீங்கன்னா அசிகசியமாக பேசுவார். அப்படியே உண்மையாகவே பேசுகின்ற போது ஆக்ரோஷமாகவும், அப்படியே பொய்யே இருந்தாலும் உண்மையென நம்பக்கூடிய அளவுக்கு வரலாற்று நிகழ்வுகள் அத்தனையும் கலந்து அதிரடி அடிக்கக்கூடியவர் வைகோ. அதனால் பார்லிமெண்ட்டில் வைகோ பேசுகிறாருன்னா வாஜ்பாயே விரும்பி கேட்கின்ற அளவுக்கு திறமையானவராகத்தான் இருந்தார். ஆனால் காலத்தின் கோலம், திமுகவில் அடுத்த கட்ட தலைவர் யார் என்று வருகின்ற பொழுது ஸ்டாலின் அவர்களை இயல்பாகவே வந்து முன்னிறுத்தினாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வாரிசு இல்லாத கட்சியில் வேண்டுமானால் வாரிசை முன்னிறுத்த மாட்டாங்க. ஆனால் வாரிசு இருந்தால் எப்படி அந்த கட்சி விட்டுட்டு வேறு கட்சிக்கு வந்து வேறு ஆளுக்கு வந்து முக்கியத்துவம் தருவாங்க. அந்த மாதிரி தான் ஸ்டாலினுக்கு திமுகவில் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வாக்கு உயர்வதை பார்த்த வைகோ அதிருப்தியில் இருந்தார். அந்த அதிருப்திக்கு இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவராக இருந்த பிரபாகரனை போய் சந்திக்கின்றார். இது கலைஞர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி வாங்காமல் போய் பிரபாகரன் சந்தித்தார் என்ற ஒரு பொருள் இருக்குது. அந்த தருணத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விடுதலை புலிகள் வந்து இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் மீது துப்பாக்கியால் பின்மாண்டியில் தாக்கிட்டாங்க, அதனால் அவங்க ஆதரவாளர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வேறு. விடுதலை புலிகள் மேல் இருந்த நல்ல பேரானது மத்தியில் இருக்கின்ற கவர்மெண்ட்டுக்கு மொத்தமாக தொலைஞ்சு போச்சு. அப்படி இருக்கின்ற தருணத்தில் கலைஞரை கேட்காம போய் பிரபாகரனை சந்தித்தது வைகோவுக்கு தமிழக அரசியல் களத்தில் ஒரு செல்வாக்கை பெற்றுத்தந்தது, மத்திய அரசாங்கத்துடைய அதிருப்தியும் கலைஞருக்கு பெற்றுத்தந்தது. அதனால் கலைஞர் அவர்கள் வைகோவை கூப்பிட்டு, ஏன்பா நீ போய் வந்து பிரபாகரன் அவர்களை சந்தித்தீங்க, இப்போ பிரச்சனை வந்து பார்த்தியா, என்னை கேட்டு போகலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்பொழுது, நீங்கள் ஏன் என்ன திட்டுறீங்கன்னு தெரியும், உங்கள் மகனுக்கு கட்சியில் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, நான் தான் எதிர்ப்பேன் என்று நினச்சிக்கிட்டு என்னை திட்டுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே கலைஞர் இந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லாமல் பிரபாகரனை போய் ஏன் சந்தித்தா என்று சொல்கின்ற பொழுது, அதே பிரபாகரனை வைத்து உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டுறாரு, என் உயிருக்கு அச்சுறுத்தல் வைகோ இருக்கிற வரைக்கும் அப்படின்னு பொது வேடையில் பேசினாங்க. இதனால் திமுக கழகத்தில் வைகோவுக்கு எதிராக ஒரு டீமும் கலைஞருக்கு ஆதரவாக அந்த டீம் மாறுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இனியும் வைகோவை விட்டு வைத்திருந்தால் ஸ்டாலினையும் தூக்கி சாப்பிட்டுருவாரு, என்னையும் தூக்கி சாப்பிட்டுருவாரு. அதனால் கட்சி விட்டு தூக்கணும், அதற்காக என்னை கொலை செய்ய பார்த்தார் என்ற ஒரு விஷயத்தை கலைஞர் முன்னெடுத்தார் என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு 1994 திமுக கழகத்திலிருந்து இன்றைக்கு இருக்கின்ற வைகோ அவர்கள் தூக்கி எறியப்பட்டார். அதற்கு பிறகுதான் பிரளயமே வந்தது. பெற்ற மகனுக்கு மகுடம் சூடுவதற்காக கட்சிக்காக உழைத்தவர்களை கட்சி விட்டு தூக்கிவிட்டார்கள் என்று சொல்லி ஆவேசமாக பேசினார். கட்சியில் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் வைகோ இளைஞராக இருப்பதனால அவர் பக்கம் வந்தாங்க. அவ்வளோ வீர உரையும் ஆவேசமாக பேசக்கூடியவர், அதெல்லாம் நிறைய பேர் நம்பி வந்தாங்க. வைகோவை கட்சி விட்டு நீக்கினதை கண்டனம் தெரிவித்து இங்கே அடைமழை உதயன் என்று சொல்லுகின்றவரும், அதற்கு பிறகு நெச்சிப்பட்டி தண்டபாணி என்று இன்னும் ரெண்டு பேரும் வைகோவுக்காக தீ குளித்து உயிரிழந்து போயிட்டாங்க. உடனடியாக வைகோ அவர்கள் இனியும் திமுக கிட்ட சமரசம் கிடையாது, இந்த நான்கு பேருக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி இவங்க தியாகங்கள் வீணாகக்கூடாது என்பதற்காக திமுகவை எதிர்த்தே நான் ஒரு புதிய கட்சியை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்குறார். தொடங்கிய போது சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஊர்வலத்தை நடத்துகிறார். அந்த தருணம் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. ஒருவேளை அண்ணா அறிவாலயத்து பக்கம் வைகோ அவர்கள் பேரணியை நடத்தி கொண்டு வந்தா அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு பிடிச்சிக்கலாம். ஏன்னா வைகோவுக்கு அவ்வளோ பெரிய ஆதரவு இருந்தது, கலைஞர் பக்கம் வைகோவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஆட்கள் குறைவாக இருந்தார்கள். அதனால ஜெயலலிதா கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்கள் ஊர்வலம் போகிறதுக்கு வைகோவை மாற்றுப்பாதையில் அனுமதிங்க, அண்ணா அறிவாலய பக்கம் வேண்டாம், மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு கலைஞர் கேட்டுக்கிட்டார். அன்றைக்கு ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் என்னதான் தப்பு பண்ணாலும் பிரதான எதிர்கட்சி, ஆகையினால அண்ணா அறிவாலய பக்கம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரணி போகிறதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி வைகோவை மாற்றுப்பாதையில் திருப்பி விட்டாங்க. ஒருவேளை அண்ணா அறிவாலய பக்கம் வந்திருந்தா இன்றைக்கு அண்ணா அறிவாலயம் மதிமுக கையில் இருந்திருக்கும், திமுக என்ற கட்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை வைகோ கிட்ட வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது.
ஆனால் வரலாற்று பிழையை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு செய்து விட்டார்கள். ஆனால் அதற்கான பலனை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் அனுபவித்தார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. அவ்வளோ வீராவாசமாக தொடங்கப்பட்ட கட்சி முதல் முறையாக தனித்து நின்றது, போண்டி ஆகலை. அதற்கு பிறகு சிறு சிறு கட்சிகளை வைத்து கூட்டணி வைத்து நின்று பார்த்தது, அப்போதும் போண்டி ஆகலை. மத்தியில் இருக்கின்ற பாஜகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலில் நிற்கிறேன் என்று சொல்லி அதே கூட்டணியில் திமுக இருக்கின்ற பொழுது நான் வந்து திமுக எதிர்த்து தான் கட்சி தொடங்கினேன், அதனால் நான் திமுக கூட கூட்டணி கிடையாது, மத்தியில் இருக்கின்ற பாஜக கூட தான் கூட்டணி, வாஜ்பாய் அவர் நல்ல மனிதர், அவர் கேட்டுக்கொள்வதற்காக தான் நான் அந்த கூட்டணியில் இருக்கிறேன் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக திமுக கூட்டணிக்கே போய் திமுக உடனே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் உறவு வைத்தார். அதற்கு பிறகு மோதல் திமுக கூட்டணி கிடையாது, அதிமுகவுக்கு வந்தார், ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து பேசினார். அதற்கு பிறகு ஜெயலலிதா வைகோ உறவானது நீண்டது, தேர்தல் வரைக்கும் கொண்டு வந்தது, ஜெயலலிதா அவர்கள் கேட்ட தொகுதியை தரல என்று சொல்லிட்டு அந்த தேர்தலில் நிற்காமையே போயிட்டார். இடையில வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி என்று உருவாக்கி அந்த தேர்தலில் நின்று பார்த்தார், அதுவும் போண்டி ஆகலை. அதற்கு பிறகு என்ன பண்ணுறது, தேர்தலையும் புறக்கணித்து பார்த்தாச்சு, அதிமுக கூட்டணி வச்சும் பார்த்தாச்சு, மீண்டும் நமக்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பு திமுக தான். அதிமுக தலைமையாக இருந்த ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு அரசியல் அடையாளமாக அடுத்த முறை ஆளுங்கட்சியாக வருவது திமுக தான் என்று தெரிந்த பிறகு இந்த இலங்கை தமிழர் படுகொலையை முன்னிறுத்தி இந்த நியூட்ரினோ திட்டம், அதற்கு பிறகு மீத்தேன் திட்டம், ஷேல் கேஸ் திட்டம், இந்த டெல்டா பகுதியில் எண்ணெய் எடுப்பதற்காக கையெழுத்து போட்டார் ஸ்டாலின் என்று தமிழக மண்ணுக்கு துரோகம் செய்து விட்டார் என்று ஸ்டாலின் அவர்களை வசைப்பாடிய காலங்கள் அத்தனையும் மறந்துவிட்டு இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த திமுகவுடன் எந்த மான ரோஷம் உள்ளவன் கூட்டணி வைப்பான், என் சமாதி கூட மன்னிக்காது என்று விமர்சனம் செய்துவிட்டு திமுகவுடைய வெற்றிக்காக பாடுபட்டார் திமுக கூட்டணியில் இணைந்து. அப்பொழுதே திமுக வெளியே வந்த அந்த தருணத்தில் வைகோவுக்காக 4 பேர் உயிரிழந்தாங்க பாருங்க, அவங்களுடைய ஆத்மா வைகோவை பிடித்து விட்டது. வந்ததிலிருந்தே பார்த்தீங்கன்னா வைகோ அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு அப்படியே கட்சியில் இருக்கின்றார். சமீபத்தில் வைகோ அவர்களை துரோகி என்று கூட சொன்னார் நம்முடைய திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன். அதற்கு எதிர்வினை கூட ஆற்றவில்லை. தன்மானம் பேசியவர், அதற்கு பிறகு சுய கௌரவம் பேசியவர், தமிழர் தமிழர் பெருமை தமிழர் வீரம் என்றெல்லாம் பேசியவர், தனித்த அடையாளம் கொண்டவர், தன்மானத்துக்கு இழுக்கு வந்தால் உயிரே விட்டுருவோம் தமிழர்கள் நாங்கள் அப்படின்னு சொன்ன வைகோ துரோகி என்று சொன்னதுக்கு கூட எதிர்வினை ஆற்றவில்லை. அந்த அளவுக்கு முடங்கி போய்விட்டார். அதற்கு பிறகு திமுக உரிய முக்கியத்துவம் தரலனா என்ன பண்ணுறது, திமுக கூட்டணி விட்டு போயிடலாமா என்று சொல்கின்ற பொழுது பல மதிமுக மாவட்ட செயலாளர்களும் கட்சி நிர்வாகிகளும் திமுகவிலே போய் ஐக்கியமாயிட்டாங்க. பார்த்தாரு இனி கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் திமுக கூட்டணி ஒன்றுதான் வழி என்று திமுக கூட்டணிக்கு வந்தார். வந்தவர் திமுக அவரை நல்லபடியாக தான் நடத்தியது, அவர் கட்சிக்கு என்ன பலம் இருக்கிறதோ அந்த கட்சிக்கு ஏற்ற சீட்டு தந்தது. ஒருவேளை தனித்து சின்னத்தில் நீங்கள் நின்றீங்கன்னா தோல்வி அடைஞ்சிடுவீங்க, உங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிடும் என்பதற்காக திமுக சின்னத்திலே நிற்க வைத்து வெற்றியும் பெற்றது. வைகோ அவர்களை கூட்டணி வைத்ததுக்காக ஒரு மேலவை எம்பியை நாடாளுமன்றத்துக்கும் அனுப்பி வைத்தது. இப்படி திமுகவுடன் கூட்டணி இருக்கின்ற பொழுது வாரிசரசிலே வேண்டாம் என்று வெளியே வந்த வைகோ அவர்கள் தன் மகனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டுகின்ற பொழுது அந்த கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதுலேயும் வைகோவை பொறுத்த வரைக்கும் கட்சியை திமுகவுடன் இணைப்பார் என்றெல்லாம் எல்லோரும் நினைத்தார்கள். அதான் இந்த மதிமுக இருக்கின்ற எல்லா நிர்வாகிகளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் வைகோ காலம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருகி வருகின்ற பொழுது தன் மகனை மதிமுக என்ற கழகத்துக்கு தலைமை தாங்கி அதை வழி நடத்துவார் என்று சொல்லுகின்ற பொழுது நடாது திமுகவில் போய் ஐக்கியமாகலாம்னு பார்த்தா திடீர்னு ஒரு கட்சியை வளர்க்கின்ற என்ற போர்வில தனித்தே வைப்பார் போல இருக்குது. இப்போ வைகோவில் முடியல திமுக கிட்ட இருக்கிறாரு, ஆனால் துரை வையாபுரி வந்த பிறகு திமுக கிட்ட கூட்டணி கிடையாதுன்னு பிரிச்சுட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுறது? இருக்கிற கொஞ்ச நெஞ்ச காட்சியெல்லாம் கட்சிக்காக செலவு செஞ்சுட்டு ஆண்டியா போகிறதா? ஆஹா வேணா வேணாம், இப்போவே எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைகோ விட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா துரை வைகோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியை வழிநடத்தி செல்லணும், நாங்கள் அவரை வைத்து பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் ஏற்கனவே நாங்கள் செஞ்சிட்டோம், வைகோ அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணாரோ இல்லையோ, நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணாரோ இல்லையோ, எங்களுக்கு துரை வையாபுரி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணார், அதனால் அவருக்கு பொறுப்பு தருவதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது, நாங்கள் பல்வேறுபட்ட சிகிச்சையிலும் பல்வேறுபட்ட வேலைகளும் இருப்பதனால
நாங்கள் வைகோ அவர்கள் கூட்டின கூட்டத்துக்கு எங்களால் வர முடியல, ஆனால் துரை வையாபுரி அவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி சரிபாதையான நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்கிறாங்க. அதனால் மதிமுகவில் நேற்று ஒரு செங்குத்து பிளவு பிரிந்திருக்கிறது. ஏற்கனவே 1% என்னவோ வாக்கு, இதில் 2 பிரிஞ்சா 0.5% தான் இருக்கும். இனி கட்சியை எப்படி காப்பாற்ற போகிறார் என்ற ஒரு எண்ணம் எல்லோர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. இந்த பிரிவு திமுக வந்து பார்த்தீங்கன்னா மதிமுகவுக்கு முன்பு தந்த அந்த மதிப்பு மரியாதை மீண்டும் தருமா என்பது சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதனால் மதிமுக என்ற கட்சியை ஒட்டுமொத்தமாக திமுகவில் இணைத்துவிட்டு பிறகு வைகோ அவர்கள் அரசிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளலாம். இந்த கட்சியை இணைக்கின்ற பொழுது துரை வையாபுரி அவர்களுக்கு திமுகவில் ஒரு முக்கியமான பொறுப்பை வாங்கி தரலாம், நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பியை வாங்கி தரலாம். அதன் மூலமாக அரசியல் களத்தில் துரை வையாபுரி அவர்களுக்கு ஒரு உரிய இடத்தை பெற்றுக் கொடுப்பதில் வைகோ நம்ம கவனம் செலுத்தலாம். இனி துரை வையாபுரி அவர்கள் மதிமுகவை கட்டமைத்து ஒரு பெரிய கட்சியாக உருவாக்கி எம்எல்ஏ ஆவதோ அல்லது எம்பி ஆவதோ முடியாத காரியம். இப்படி இரண்டாக பிரிந்து விட்ட பிறகு தனித்து செயல்படுவோம் என்று சொல்றவங்கெல்லாம் நேரம் பார்த்து திமுகவில் தான் போய் சேர போறாங்க. அதற்கான டீலிங் எல்லாம் பேசப்பட்டிருக்குது. அதனால் துரை வையாபுரி அரசியல் களத்தை பிரவேசிக்க வேண்டும் என்றால் மதிமுக இணைச்சிட்டு அவருக்கு ஒரு கட்சி பதவியை வாங்கி தருவதில் வைகோ அவர்கள் முனைப்பு காட்டணும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். இல்லைன்னா அவ்வளவுதான் தம்பி. நன்றி, வணக்கம் நண்பர்கள்.